ஏதோ பைத்தியகார ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த மாதிரி இருந்தது. சீரிஸ் படம் மாதிரி எடுத்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அனேகமா தேர்ட் பார்ட் இருக்கு போல இருக்கு. அதுல தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெண்டு ஃபர்ஸ்டும் இருக்கு செகண்டும் இருக்கு. தேர்ட் பார்ட் வரும்போது செகண்ட் பார்ட்டோட சில அன்ஃபினிஷ் திங்ஸ் தெரியும். எப்பயுமே நம்ம அடுத்த சீன் என்னன்னு யோசிக்க வைக்கிறதா. எந்த இடத்துலயுமே போர் அப்படினு சொல்லவே முடியாது. அது ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். அந்த 2 ஹவர்ஸ் அழகா டைம் பாஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் டல்லா இருந்தா கூட கடைசி சீன் வந்து நம்மளை அடுத்த எதிர்பார்ப்புக்கு கொண்டு வந்துருச்சு. அவர் வந்து போர்ச்சுகல் கிங்கு, அவருக்கு ரெண்டு கண்ணு தெரியாது, நாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஹாரராக வந்து டைலாக் தான் சொல்கிறாங்க. அது எதுவும் ரெண்டு கண் எடுத்து நாக்கை கட் பண்ணுறதுனால அது ஹாரராக எங்களுக்கு தோணலை. ஆக்சுவலி தேர்ட் பார்ட் வருது இல்ல, செகண்ட் பார்ட் வந்து இதோட கண்டினியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பிரியா ஆனந்த் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ப்ரோ. தேர்ட் பார்ட் வரும்போது செகண்ட் பார்ட்டோட சில அன்ஃபினிஷ் திங்ஸ் தெரியும். நல்லா எடுத்துருக்காங்க. இவங்களும் ஒரு சீரீஸ் படம் மாதிரி எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம் அடுத்த சீரீஸ். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. அநேகமாக தேர்ட் பார்ட் இருக்கு போல இருக்கு, அதில் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஆச்சு, நல்லா எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, ஆறதா பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாம் ரெண்டு ஃபர்ஸ்ட்டும் இருக்கு, செகண்ட் நல்லா இருக்கு. படம் ஏதோ பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மாதிரி இருந்தது. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வேற லெவல். டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை. நம்பர் 2 பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆக்சுவலி நிறைய என்ன சொல்கிறது, நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதில் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல ஆக்சுவலி. அதனால தான் கிளைமாக்ஸில் வந்துட்டு லாஸ்ட் டைம் டிமாண்டி தான் வில்லனாக காட்டினாங்க. இப்போ வந்து போர்ச்சுகல் கிங்குன்னு புதுசாக ஒரு கிங்கை கொண்டு வராங்க உள்ளுக்குள்ளே. ஸோ மேபி பார்ட் 3 வந்து அதுக்கான இது தெரியும், கன்க்ளூஷன் தெரியும். ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே நமக்கு அதே ஸ்டோரியை செகண்ட் டைமும் எடுக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கடைசி வரைக்கும் பயம் வரலை. அதுதான் இந்த ஒரு பேய் படத்துக்கான மியூசிக் நல்லா போட்டிருந்தாங்க. அவருக்கு மேல ஒரு சூப்பர் பாஸ் இருக்காரு. அவர் வந்து போர்ச்சுகல் கிங்கு, அவருக்கு ரெண்டு கண்ணு தெரியாது, நாக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஹாரரா வந்து டைலாக் தான் சொல்றாங்க. அது எதுவும் ரெண்டு கண் எடுத்து நாக்கை கட் பண்ணுறதுனால அது ஹாரராக எங்களுக்கு தோணலை. ஆக்சுவலி ஒரு ஹாரர் ஃபிலிம் கொடுக்க வேண்டிய எஃபெக்டை காமெடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த போர்ச்சுகல் கிங்கு ஆனால் பட் படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் டைம் போனது தெரியல. ஐ கேன் சே தட் டைம் போனது தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனது, போர் அடிக்காமல் இருந்தது. ஆக்சுவலி இந்த 2 hours போனது தெரியல. எந்த இடத்துலையுமே போர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். அந்த 2 hours அழகாக டைம் பாஸ் பண்ணிட்டாரு. ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் கூட எங்களுக்கு போர் அப்படின்னு சொல்லவே முடியாது. படம் எண்டு வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் இருந்து அந்த ஒரு த்ரில்லிங் இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலி படத்தோட பாசிட்டிவ்னா இது எடுத்துக்கலாம், பாசிட்டிவ்னா இது எடுத்துக்கலாம், மியூசிக் எடுத்துக்கலாம். 2 hours போனது தெரியல. நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன், திஸ் இஸ் மை கிரிட்டிசிசம். இதில் நெகட்டிவ்னு பாசிட்டிவ் அப்படின்லாம் கிடையாது. பயமுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கண்ணு நாக்கு அதெல்லாம் இல்லாம பண்ணிருந்தாங்க. அது ஹாரர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக காமெடி எஃபெக்ட் கொடுத்துருந்துச்சு. அதுதான் ஃபேமிலியோட பார்க்கலாம், 2 hours டைம் பாஸ் பண்ணணும்னா பார்க்கலாம். போகிறதே தெரியல, மூவி ஃபாஸ்ட்டாக போகுது. படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு டைட்டில்லேருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட் மூவி, டைம் போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு 1 time பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. என்ன காமெடிகள் இல்லை, படம் ஃபுல்லாகவே படமாக தான் போயிட்டு இருக்கு, த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருக்கு. காமெடிகள்லாம் எதுவுமே இல்லை, சாங்ஸ்லாம் அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பவானி அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, பிரியா பவானி நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். அருண் சார் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, போன படத்தையும் நல்லா பண்ணியிருந்தாரு, இந்த படத்தையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரும் நல்லாவே இருக்கு, அதுவும் டென்ஷன் ஒன்று கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. கம்பேர் பண்ணுவது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டை தொடர்ந்து கரெக்டாக கண்டினியூவாக பிடிச்சி அதை பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க படம்.
அதை விடாம அதுல இருந்து இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு கரெக்டா கண்டினியூ பண்ணி அருமையா பண்ணியிருக்காங்க. வந்து பாட்டு இல்ல, அதே மாதிரி படம் வந்து எப்பயுமே நம்ம அடுத்த சீன் என்னன்னு யோசிக்க வைக்கிறதான் போயிட்டு. நெகட்டிவ் அப்படிங்கும்போது அதான் காமெடி தான் இல்லை, அதாவது பேய் படம் அப்படின்னாவே இது வரைக்கும் காமெடி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் காமெடி மிஸ்ஸிங் அவ்வளோதான். இல்லை இப்போ தேர்ட் பார்ட் எப்படி இருக்குங்கிறது காட்டும் போது இன்னும் கொஞ்சம் படம் விறுவிறுப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு கொடுத்துருச்சு. அதாவது கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட கடைசி சீன் வந்து நம்மளை அடுத்த எதிர்பார்ப்புக்கு கொண்டு வந்துருச்சு. தேர்ட் பார்ட்டில் தான் வில்லன் யார், பெரிய வில்லன் யாருன்னு காட்ட போகிறாங்க. அதுதான் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம்.